சபரியாய் 100 அஷ்டநேர வேள்வி செய்த புண்ணியத்தின் தலைவனாய் மருவும் வளாரி இன்ப போகத்தில் நிறக்கும் இந்திரன் மருவங்களுக்கு நல்லா அர்த்தம் பொருந்தி என்ன பொருள் இன்ப போகத்தில் அந்த புண்ணியத்தினால நல்லா மகிழ்ச்சி கூறும் வடிவோனே மகிழ்ச்சி கொள்ளும் சுரூபத்தின்மேனி உடையவனே அவன் அந்த சொல்லுவோம் அதாவது அந்த 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 வடிவம் எடுத்துருக்கான் இந்திரனுக்கு உதவி செய்யறதுக்கோசம் அவருடைய மனமுறை வேடம் இந்த உரை எழுதினதுல பார்க்க பிராஜெக்ட் கூட இது ஒரு டூ இருக்கு வனவாச வாழ்க்கையனான அவைதிக வேடம் சாப்பிட தெரியாது இது தெரியாது தெரியாது ஆனா கண்ணப்பன் மாதிரி அவங்க கண்ணப்பறா மாதிரி அதை எடுத்து ஏற்கிறார் அப்பா மாதிரி வேடம் அவருடைய பூஜை செய்த மெய்மை வழிபாட்டை யாருங்கிறது பின்னால சிலதான் சொல்றாரு கருத்து சொல்லிட்டு அவரே சொல்றாரு இது பொருந்தாரு அப்படின்னு இன்னொரு சொல்லுங்க மகிழ் கதிர்காமம் உடையவன் மகிழ்ந்து ஏற்று இந்த கதிர்காமத்தில் இருப்பவனே கேட்டா கண்ணா எவ்வளவு பேசுறது இல்லையா அந்த சந்தத்துக்கெல்லாம் ஒரு அர்த்தம் அதை சொல்லியிருக்கேன் இதுல சொல்லிருக்காரு ஆதாரம் இன்றி அந்த லட்சம் சொல்லணும் அப்படியே அதாவது ஆர்பிட்ல போறது இல்லையா ஆதாரம் இன்றி அந்த லட்சம் சொல்லணும் உலக தொகுதிகள் அதான் கேட்க உலக தொகுதிகள் தேவும் விதிப்படாத வைரம் போல்வதாய் ஒன்றுடன் ஒன்று மோதா அதாவது அது சுற்றிலும் ஆனா ஒண்ணு கூட மோதிக்காம இருக்க இல்லையா மோதா தகுதியதாய் இனி சுழன்று ஒழிக்க தோது பொருத்தமாக அமைவு செய்த நம்ம சொன்ன சோழா பண்ணல தோது பொருத்தமாக அமைவு செய்த இனியன அன்பு கடலே என்ற ஒளி அழ ஆடும் மயிலோனே இன்ப நிறுத்தம் செய்யும் சுத்த மாயையான மயிலை ஊழ்ந்து வருபவன் திருமறிவான அருள் நிறை தெய்வத்தன்மை உடையதான பழமுதல் சோலை மறைமிசை பழமுதல் சோலை மறை மேல் மேலு பெருமாள் விரும்பி எழுந்தருளிய பிரம்ம சைத்தன்யமே எழுத்துகளுக்கெல்லாம் முதன்மை ஸ்தானம் வகிக்கும் எழுத்தின் சொரூபமும் ஆகி அடிப்பணமாகி இதெல்லாம் அவரோட செயலி இதெல்லாம் பிள்ளைவாடெல்லாம் சொல்லலாம் அழகாக சொல்லலாம் அந்த எழுத்தின் நாதத்தில் இருந்து உதயம் செய் எழுத்தறிவன் அந்த எழுத்து உரிக்கிறது அந்த நாதம் வருது அந்த நாதத்திலேருந்து வர தேவன் உதயம் செய் எப்பொழுக்கும் எல்லாம் இன்னும் ஒரு கிரிக்கவாக சொல்றான் முதல்ல பிரியசன்னா நாகம் தான் நாம் சொல்லணும் சைஸ்லாவே எல்லாம் வருது இந்த அணுக்கள் எல்லாம் ஒன்று ஒன்று சேர்ந்து வந்து பிரியசன் எப்பொழுக்கும் இறைவனுமாறி எப்பொழுக்கும் இறைவனுமாறி அதிகமுமாறி அதெல்லாம் பெருமா சொல்றாரு அது எல்லாம் வருது அந்த ஓங்கார நாட்டுதான் வருது அதிகமும் மாறி போட்டாம் பார்த்துருக்கேன் போட்டாரு அந்த நாயக தன்மையை அறிவன் அந்த அறிவனார் அந்த நாயகத்தன்மையை விரிவாக விளக்கும் பிறகு அளவிறந்த அடையாளங்களுமாகி அளவிறந்த அடையாளங்களுமாகி அகமாகி அகமாகி அதாவது இந்த விளக்கெல்லாம் அகத்துல உள்ள வழங்கும்படியா செய்திருக்கிறார் விரிவான இந்த சொரூப செய்திகள் பிறகு அந்த கரணங்கட்டு செய்திகள் இப்ப சொன்னதெல்லாம் அகரமாக அறிவனாக இதெல்லாம் உள்ள நமக்கு வழங்க முடியாது அந்த கரணங்கட்டு விளக்கமாம் படியும் விளங்கி விளக்கமாம் படியும் விளங்கி அயனன ஆகி இளமன் என திருமேனி தாங்கி அரியன ஆகி திருமால் போல உருவம் கொண்டு அரணன ஆகி சிவன சொல்ற ஏன்னா அந்த ஒத்திவன் ஏன்னா அவருக்கு மேலா பிறந்தேன்னு சொல்றாரு அவ்வளவுதான் மகேஸ்வர அரண் என ஆகி ருத்திரன் என்ன உருவம் அமைந்து ருத்திரன் என்ன உருவம் அமைந்து அமைந்து பிரம்மனாகி திருமாலாகி அடுத்து அப்புறம் ருத்திரனும் ஆகி அவர் மேலாய் அம்மூர்த்திகளுக்கும்
மேலான மகேஸ்வர சதாசிவராகி இகலமும் மாறி திருசக்திகளாகி ஏதாவது யுனிக் எவைகளும் ஆகி எல்லா பொருளும் ஆகின்னு அது அர்த்தம். ஆனா எப்படி இந்த சிவசக்தியோட சேர்றதுனால எல்லா பொருளும் வருது, அந்த பொருளுக்கு உள்பொருளா இருக்கா எவைகளும் ஆகி அச்சக்திகளின் கூட்டத்தால் சிவம் சக்தி கூட்டத்தால் எப்பொருள்களும் தோன்ற அப்பொருள்களில் இரண்டதை கலந்து கலந்து இனிமயமாகி வருவோனே இன்ப முழுமையும் நானேயாகி வருகின்ற தலைவனே இருநில மீது பெரிய என் நில உலகில் வெளியனும் வாழ எளிமைப்பட்டு கிடக்கும் அடியேனும் வாழ்வு பெற எனது முன்னோடி வருகிறேன். என் முன் இறக்கம் கொண்டு விரைந்து எழுந்துள்ள வேண்டும். Hari Om.